சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணம் என்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் ரெண்டாவது வரலாறு கூற்றுவநாயனார் இப்படி ஒரு ஏழு எட்டு வரலாறு இன்னைக்கு எளிமையான வரலாறுகள் கூற்றுவநாயனார் ஆறு கொண்ட வேற்கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே வேற்கூற்றன் கலந்தை கோல் கூற்றன் அவருக்கு பேரு ஏன் தெரியுமா சண்டை நல்ல போடுவன் சண்டை போடுறதுல பெரிய ஆளு யமன் மாதிரி அவர் துன்னார் முனைகள் தோல் வலியால் வென்று நிறைய சண்டைக்கு போய் வெற்றி கண்டார் சூலப்படையார்தம் நன்னாமம் தன் திருநாவில் நாளும் நவிலும் நலமிக்கார் சூலப்படையுடைய சிவபெருமானுடைய திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர் பன்னாள் ஈசன் அடியார்த்தம் பாதம் பரவி பணிந்து ஏத்தி முன்னாகிய நல் திருத்தொண்டில் முயன்றார் கலந்தை முதல்வனார் சோழ நாட்டில் திருத்துறப்பூண்டிக்கு மேற்கில் திருக்கலர்னு ஒரு ஊர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் திருக்கலர் திருக்கலரில் தான் ஒரு அழகான திருக்கோயில் அதுக்கு தேர் பண்ண போகிற பொழுதுதான் ஒரு சுவாமி தன் உயிரை கொடுக்கிறேன்னு சொன்னார் கோயில் ஒரு ஆதீனம் அஞ்சாவது பட்டம் வீரசேகர ஞான தேசிக சுவாமிகள் அவரை பற்றி காஞ்சி பரமாச்சாரியார் எழுதினார் எல்லாம் நம்ம முன்னால் பார்த்துருக்கோம் இன்னும் ஒன்று சொன்னேன் திருக்கலருக்கு என்ன தெரியுமா வீட்டுக்காரர் கோபக்காரராக இருந்தால் திருக்கலருக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அங்கே போய் பார்த்துட்டா கோபம் குறையும் திருக்கலர் துர்வாசர் சிரித்த இடம் துர்வாச முனிவர் சிரித்ததா சரித்திரமே கிடையாது திருக்கலரில் மட்டும் துர்வாசர் நடராஜாவுக்கு எதிர்த்தாப்பில் சிரித்த முகத்தோடு உட்கார்ந்துருப்பார் எவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும் திருக்கலரில் போய் கும்பிட்டா கோபம் குறைஞ்சிரும் திருக்கலர் திருத்துறைப்பூண்டிக்கு பக்கம் கோயிலூர் ஆதீனத்தை சேர்ந்த கோயில் அதுக்கு பக்கத்தில் களப்பாள்னு ஒரு சின்ன கிராமம் களப்பாளுக்கு பேர் கலந்தைன்னு பேர் அங்கே கூற்றுவநாயனார் வாழ்ந்தார் எல்லா அரசர்களையும் வெற்றி கண்டார் நால்வகை படையும் வச்சிருக்கார் இவரை பொறுத்த மட்டும் இவர் சோழ வம்சம் இல்லை பாண்டிய வம்சம் இல்லை தனிப்பட்ட ஆள் ஆனால் எல்லோரையும் வெற்றி கண்டார் நம்ம அரசனானா என்ன தப்பு முடி ஒன்று தவிர மற்றதெல்லாம் இவற்றை இருக்கு அரச திரு அனைத்தும் இருக்கிறது பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் முடிசூடணும் முடி நம்மளா தூக்கி தலையில் வச்சுக்க முடியுமா அந்த காலத்திலே முடிசூட்டக்கூடிய உரிமை ரெண்டு பேருக்கு உண்டு காவிரிப்பம்பட்டணத்தில் இருந்த வரைக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மன்னனுக்கு முடிசூட்டுவார்கள் அதுக்காக அவர்களுக்கு சிங்கக்கொடி தரப்பட்டது அதுக்கு பின்னால தில்லைவாள் அந்தணர்கள் முடிசூட்டுவார்கள் தில்லைவாள் அந்தணர்கள் 3000 பேரும் வந்து முடிசூட்டணும் ராஜாவுக்கு இல்லைன்னா முடிசூட்டு செல்லாது அந்த காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏன் தில்லைவாள் அந்தணர் 3000 பேருக்குள்ள நடராஜாவும் ஒருத்தன் அதனால அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை தில்லைவாள் அந்தணர் காலில் போய் விழுந்தார் இவர் என்ன வேணும் நான் எல்லாரையும் ஜெயிச்சிட்டேன் எல்லா நாடும் எனக்கு அடிமை நான் இப்போ ராஜாவா முடிசூடணும்
நீங்க பட்டாபிஷேகம் எனக்கு பண்ணணும். அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், சோழராஜாவுடைய வம்சத்தில் வந்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு நாங்கள் திருமுடி சூட்ட மாட்டோம். இந்த திருமுடிங்கிறது எப்பவும் தலையில் இருக்காதா? பட்டாபிஷேகத்தன்னைக்கு தில்லைவாழ்ந்தர்கள் வந்து தலையில் வச்சிருவாங்களாம், அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் நடராஜாட்ட வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் திருவிழா ஏதாச்சும் முக்கியமான நாளுன்னா அப்போ கொண்டாந்து ராஜா தலையில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. திருமுடி முழுக்க நடராஜா பாதத்தில் இருக்கும். இவர் தினம் தலையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார், அதுவே பெரிய பாரமாக போயிடும். இது பழைய காலத்து பழக்கம். என்ன சொல்லிட்டா, செம்பியர்தம் தொல்லை நீடும் குல முதலோர்கன்றி சூட்டோம் முடி. ராஜா வம்சத்தில் வந்தவனை தவிர மற்றவங்களுக்கு முடி சூட்ட மாட்டோம். என்ன பண்ணாங்க, இந்த முடி இங்கே இருக்கு, சோழ நாட்டில் இருக்கு, இவரோ ஜெயிச்ச ராஜா, அடி அடித்து தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? செய்யலாம். ஒரு குடிய காவலுக்கு வச்சுட்டு எல்லாம் சேர நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ராஜாவுக்கு மாறுபட்டு சொல்லிட்டோம், நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இந்த முடிய பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பம், பாக்கியெல்லாம் போயிட்டாங்க. இவர் சிவனடியார் ஒரு காலும் தப்பு பண்ண மாட்டார், முடிய பலவந்தமா கொண்டுகிட்டு வர மாட்டார், அந்த குடும்பத்துக்கு தீங்கு செய்யவும் மாட்டார். ராத்திரி பூரா கவலை, திருமுடி சூடுறதுக்கு வழி இல்லை, என்ன செய்யலாம்? சிவபெருமானே எனக்கு திருமுடி சூட்ட மாட்டேன்னு இந்த தில்லைவாழந்தன பெருமக்கள் சொல்கிறார்கள். கவலையோட படுத்தார், தூங்கிட்டார். கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், அற்றை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேரு மலர்பதமே பெறவே வேண்டும். சிவபெருமானே, இவர்கள் முடி சூட்டாவிட்டால் பரவாயில்லை, உன் திருவடி என் தலை மீது முடியாயிருக்க வேண்டும், உன் திருவடியை என் தலை மீது சூட்ட வேண்டும், முடியை விட இந்த அடிக்கு சிறப்பு அதிகம் அப்படின்னு கேட்டுட்டு படுத்துட்டார். பற்று விடாது துயில் ஓர்க்கு கனவில் பாதமலர் அளிக்க உற்ற அருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனி புறந்தார். சிவபெருமான் கனவில் வந்து திருவடியை தலையில சூட்டினாராம். தில்லைவாழந்தன பெருமக்கள் சூட்டாவிட்டால் பரவாயில்லை, அது முடி மணிமுடி, இது நம் திருவடி, இந்த திருவடி தலையில வச்சு சூட்டின உடனே இவருக்கு சந்தோஷம். அப்பர் சுவாமிகளுக்கு கிடைச்சதா இல்லையா? நன்மை பெருகருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உன்னுடைய நினைப்பை முடிக்கிறோம் என்று சிவபெருமான் நல்லூரிலே திருநாவுக்கரசருக்கு தலையிலே முடி சூட்டினான், திருவடி சூட்டினான். அதான் முடி அரும்பித்த செஞ்ஞாயிரைக்கும் மடி அழகழுதலாக அருட்சேவடி பெரும்பித்தர் கூடி பிதற்றும் மடி. பாடுறார் அவளது பாட்டு, அந்த திருவடிக்கு அவளது பாட்டு, தலையில திருவடியை வச்சுட்டானே பகவான். அது மாதிரி கூற்றுவ நாயனாருக்கு சிவபெருமான் தலையிலே திருவடியை வச்சார். அஞ்சு ஊர்ல பட்டாபிஷேகம் நடக்கும். ஒன்று நான் சொன்னேன் காவிரி பொம்பட்டினம், ரெண்டு திருவாரூர், மூணு உறையூர், நாலு கருவூர், அஞ்சு திருச்செங்கலூர். சோழராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ற இடம் அஞ்சு, ஆனா திருமுடி இருக்கிற இடம் நடராஜா திருவடி சிதம்பரம். இவருக்கு பட்டாபிஷேகம் எங்கே நடந்தது? இவர் இருக்கிற கலந்தை பதியில் நடந்தது. சிவபெருமான் திருவடி முடியாயிற்று. முடிசூடிய பின்னாலே தில்லைக்கு போனார், பெருமானை கும்பிட்டார். சாதாரண மணிமுடி அழியும் பொருள், சிவபெருமான் திருவடி அழியா பொருள். அது தலையில் சூடினார். பல கோயில்களுக்கு தனித்தனியா திருப்பணி நிறைய பண்ணினார். கூடிய வரைக்கும் திருப்பணி பண்ணணும், பூஜை தனியா உட்கார்ந்து பண்ணணும், திருப்பணி செய்தால் மிகச் சிறப்பு. மதுரையில வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர், தேவகோட்டைக்கு பக்கத்துல அமராவதி புதூர்னு ஒரு ஊர், அந்த ஊரிலே வாழ்ந்தவர் நாகப்ப செட்டியார். VENK அது அவர் இன்சியல், வானாயினா நான் காணா, அது அப்படி சொல்ல மாட்டாம சேர்த்து வயனாக 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 வயனாகரம்னு பேர் போட்டு விட்டாங்க. இனிஷியலை சேர்த்து பேர் போட்டு விட்டாங்க நாகப்ப செட்டியார்னு பேர். மதுரையில் வட்டி கடை,
மீனாட்சி கோவிலுக்கு தினமும் போய் கும்பிடுவார். 1876 கோயிலில் போய் கும்பிடுறார். எங்க பார்த்தாலும் குரங்கா தெரியுது மீனாட்சி கோயிலில். மேலே எல்லாம் உடைஞ்சிருக்கு. மழை பெய்ய நினைச்சாலே அபிஷேகம் ஆகுது சொக்கலிங்க பெருமானுக்கு. மீனாட்சி கோயிலில் ஒழுக்கம் இருக்கு. நம்மள்கிட்ட ஒழுக்கம் இருக்கோ இல்லையோ? மேலே ஒழுக்கம் இருக்கு தண்ணியினால. இவருக்கு வருத்தம், கோயில் இப்படி கிடக்கலாமா? வெள்ளி வாகனம் பூரா உரிச்சிருக்கான். அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளி வாகனத்தில் பூரா வெள்ளியை உரிச்சாச்சு. வாகனம் தான் மிச்சம் இருக்கு. என்ன செய்யறது? செட்டியாருக்கு அழுகு அழுகையா வந்தது. நம்ம வீடெல்லாம் பெருசா இருக்கு. மொட்டை கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. வடக்கு கோபுரம் பாதியில் நிற்குது. நாயக்க மன்னன் கட்டின கோபுரம் அதோட நிற்குது. யாரும் திருப்பணி பண்ணலை. செட்டியாருக்கு தாங்க முடியாத கவலை. திருப்பணி ஆரம்பிக்கணும். நம்ம செய்வோம் திருப்பணி. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஸ்தபதிகளை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சார். திருப்பணி எல்லாம் பண்ணணும். மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும். நீங்க எனக்கு துணையா இருக்கணும். ஸ்தபதியில் பெரியவர் எந்திரிச்சார். ஐயா மன்னிக்கணும், இந்த வேலை நடக்காது. ஏன் நடக்காது? மொட்டை கோபுரத்து மேல யாரும் ஏற முடியாது. ஏன் முடியாது? கீழே முனீஸ்வரர் இருக்கார். முனீஸ்வரருக்கு மேல ஏறி கால் வச்சோம்னா 8 நாள்ல இறந்து போயிடுவோம். மாட்டோம். நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் உயிரை கொடுக்க முடியாது. அதனால திருப்பணி கிடையாது. மொட்டை கோபுரம் அப்படியே இருக்க வேண்டியதுதான். இவருக்கு எப்படி இருக்கும்? நான் திருப்பணி பண்ண பணம் தர்றேங்கிறேன், எவனாவது பணத்துக்கு உயிரை கொடுப்பானா? என்ன செய்யறது? செட்டியார் சொன்னார், முதல் செங்கலை நான் எடுத்து வைக்கிறேன். 8 நாள் இருக்கிறேனான்னு பாருங்க. பொழைச்சிருந்தா திருப்பணி, பொழைச்சி இல்லை செத்து போயிட்டா மீனாட்சியினுடைய கைங்கரியத்துக்கு இந்த உடம்பு. பாம்பு செத்து போனா தோலை உரிச்சு மணி பரிசு பண்றான். எரும மாடு செத்து போனா தோலை உரிச்சு செருப்பு பண்றான். மனுஷன் செத்து போனா எப்ப தூக்குறீங்கன்னு கேட்கிறான். பயன்படாத உடம்பு மீனாட்சிக்கு பயன்பட்டு போகுதே. செட்டியார் வந்தார், மீனாட்சி காலில் விழுந்தார், கும்பிட்டார், 2 செங்கலை பாதத்தில் வச்சார். அவருடைய மாலை அதுக்கு சூட்டினார். ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டார். மொட்டை கோபுரத்துக்கு வந்தார். முனீஸ்வரருக்கு தேங்காய் உடைச்சார். 2 செங்கலையும் தலையில் வச்சுக்கிட்டார். மேலே ஏறிட்டார். முனீஸ்வரருக்கு மேலே அந்த விதானம், விதானத்தில் ஏறி 2 செங்கலையும் வச்சுட்டார். விபூதி, குங்குமம், மாலை. அம்மா தாயே உன் திருப்பணி தொடங்கட்டும். கீழே இறங்கிட்டான். இவன் பூரா என்ன ஆரம்பிச்சான். வெள்ளிக்கிழமை என்னைக்கு வச்சாரு? வெள்ளி 1, சனி 2, 3, 4, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6, வியாழன் 7, வெள்ளியோட வெள்ளி 8. இன்னைக்கு செட்டியார் செத்து போயிடுவார். 8 நாள் தான் கணக்கு. மொட்டை கோபுரம் ரொம்ப வேகமான முனீஸ்வரர். எழுத்தாப்பில் இருக்கிற பகுதி பூரா எரிஞ்சு போயிருமா? இன்னைக்கு வேகமாக தான் இருக்கார் முனீஸ்வரருங்க. பொங்கல் அவ்வளவு பேர் வைக்கிறாங்க, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மதுரையில் வடக்கு சித்திர வீதி. சரி முடிஞ்சு போச்சு இன்னைக்குன்னு எல்லாம் தயாராக வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி, வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. செட்டியாருடைய வீடு வடக்கு சித்திர வீதி. கதவு சாத்தி கிடக்கு. 4:30 அன்னைக்கு 4:30 தான் வச்சாரு. இப்போ 8 நாள் முடிஞ்சு போச்சு. அநேகமாக உள்ளே செத்துருப்பாருங்கிறான் ஒருத்தன். ஒருத்தன் கதவை உடைக்கலாமாங்கிறான். ஒருத்தர் 1:30 பார்க்கலாம்னா 5-10 நிமிஷம் ஆச்சு. கதவை திறக்கப்பட்டது. செட்டியார் கம்பீரமாக வந்து எழுத்தாப்பில் நிற்கிறார். உடம்புல விபூதி பூஷணம் ஒடுக்கி நிற்கிறார். ஒருத்தன் சொன்னா கால் இருக்கா பாடுறான்னா. பேயோ பிசாசம், காலெல்லாம் நல்லா இருக்கு. கும்முனு நல்லா இருக்கார். உடம்பு நல்லா இருக்கு. 1 வாரத்தில் மீனாட்சிக்கு நேர்ந்து விட்ட உடம்பு நல்ல கொழுகொழுன்னு இருக்கார் செட்டியார். கிட்டத்தட்ட வந்தார். உடம்பு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தேன். திருப்பணி வேலையை ஆரம்பிங்க. தன் உயிரை பணைய வச்சார். அதுக்கப்புறம் திருப்பணி வேலை ஆரம்பிச்சது. மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாய் கட்டினார்கள். இப்ப பாருங்க, முழு கோபுரமா இருக்கு. தெற்கு கோபுரத்துக்கு சமானமா இருக்கு வடக்கு கோபுரம். கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒரு நாள் செட்டியார் பண வேண்டி இருக்குன்னு புறப்பட்டார். அவர் ஒருத்தட்ட கடன் கொடுத்திருக்கார். கடன் திருப்பி வசூல் பண்ணணும். ஒரு சாரட்டு வண்டி, கோச்சு வண்டி, ஒரு வண்டிக்காரன், ஒரு சமயக்காரன், நாகப்ப செட்டியார், 3 பேரும் புறப்பட்டாங்க. கடன் யாரு வாங்கினாரோ அவர் இருக்க இடத்துக்கு போனா அவர் அந்த ஊர்ல இல்லை, தூத்துக்குடி பக்கம் ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டான்.
இவர் வண்டிய போட்டுக்கிட்டு ஆத்தூருக்கு வந்தாரா, அந்த ஆளு ஆத்தூர்ல இல்ல வேத்தூருக்கு போயிட்டார். இப்ப திருச்செந்தூருக்கு முன்னால தூத்துக்குடி தாண்டி ஆத்தூர்ல செட்டியார் நிக்கிறார். ராத்திரி 8 மணி. வண்டிகாரன் சொன்னா இனிமே மதுரைக்கு போக முடியாது, இருட்டி போச்சு, பாதையெல்லாம் சரியில்லை, சரி இங்கே படுத்துருவோம். ஆத்தூர்ல ஒரு வீட்டு திண்ணை வண்டி மத்திய எடுத்து போட்டு செட்டியாரை படுக்க விட்டுட்டான். செட்டியார் படுத்திருக்கார், அங்க ரெண்டு பேரும் வண்டியில் உட்கார்ந்துருக்காங்க. மனசு இருக்கு, மீனாட்சிட்டு இருக்கு. அர்த்தஜாம பூஜை பார்த்து தான் சாப்பிடுவார். இந்நேரம் மீனாட்சிக்கு அர்த்தஜாம பூஜை நடக்கும், இந்நேரம் மூக்குத்தி தீபாராதனை நடக்கும். அது என்ன மூக்குத்தி தீபாராதனை? ராத்திரி மீனாட்சிக்கு ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க எப்பவுமே, ராத்திரி அந்த மூக்குத்தியை கலட்டுவாங்க. தீபாராதனை பண்ணி மூக்குத்தியை கலட்டி கொண்டுகிட்டு வந்து பள்ளி அறையில் வச்சிருவாங்க. மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு போய் திரும்ப மீனாட்சிக்கு போடுவாங்க. மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். அந்த மூக்குத்தி பல பல பலன்னு இருக்கும், மகாராஜா கொடுத்தது. அந்த தீபாராதனைக்கு ராத்திரி மூக்குத்தி தீபாராதனைன்னு பேர். ஒரு 9:30 நடக்கும், பல முறை பார்க்குறோம். மூக்குத்தி தீபாராதனை இந்நேரம் ஆகியிருக்கும். இந்நேரம் அம்பாள் பள்ளி அறைக்கு போயிருப்பா, இந்நேரம் பள்ளி அறை கதவை சாத்தி இருப்பாங்க. நம்மளால அங்க இருக்க முடியல, நம்ம ஆத்தூர்ல மாட்டிக்கிட்டோம். மனசு கஷ்டப்படுது, உடம்பு இங்க இருக்கு, மனசு மதுரையில் இருக்கு. அப்படி படுத்தார், லேச தூங்குறார். யாரோ தட்டி எழுப்புனாங்க, முடிச்சுக்கிட்டார். பச்சை பச்சேல்னு ஒரு திருமேனி குழந்தை, ஒரு 10-12 வயசு பருவ பொண்ணு, பச்சை சேலை பச்சை பாவாடை எல்லாம் பச்சை. அப்படியே பார்க்கறா கையில ஒரு தாம்பாளம், தாம்பாளம் நிறைய அர்த்தஜாம பிரசாதம். செட்டியார் ராத்திரி அர்த்தஜாம பிரசாதம் தான் சாப்பிடுவார், வேற ஒன்றும் சாப்பிட மாட்டார். கொண்டுகிட்டு வந்து தயாராக நிற்கிது அந்த குழந்தை. முடிச்சு பார்க்கிறார் குழந்தை, இவளை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு, ஆனால் பார்க்காத மாதிரியும் இருக்கு. இவளை எங்கே பார்த்தோம்? விபூதி தெரியுது, குங்குமம் தெரியுது, மலர்ச்சி தெரியுது, தாய்முகம் தெரியுது. இவ மீனாட்சியோ இருக்கும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால படிந்து நமக்கு பசிக்குதேன்னு வந்திருக்கிறார். ஒரு கும்பிடு போற்றார், கண்ணீர் வருது. சுரும்பு முரல் கடி மலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவ சிலை போற்றி, கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பு மடிகள் போற்றி. அவ சிரிச்சபடி கேட்டுக்கிட்டு இருக்கா. தாம்பாளத்தை கையில கொடுக்கிறா, வாங்கினார், மறைஞ்சிட்டான். அப்போ நிச்சயமா இது நனவு. என்ன கையில கோயில் வெள்ளி தாம்பாளம் இருக்கு, அர்த்தஜாம பிரசாதம் அதுல இருக்கு. அம்மா எனக்கு பசிக்கும்னு சோறு கொண்டு வந்தியா, ஆத்தூர்ல கிடப்பானேன்னு சோறு எடுத்துக்கிட்டு வந்தியா, கண்ணீர் வருது. எடுத்தார் சாப்பாட்டை, வெளியில வண்டிக்காரனுக்கும் சமயக்காரனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார். அவன்லாம் ஆச்சரியப்பட்டான், யார் பிரசாதம் கொடுத்துருப்பா? செட்டியாருக்கு வேண்டியவங்க யாரோ கொடுத்துருக்காங்க. யார் வேண்டியவங்க? மீனாட்சியும் சுக்கலிங்க பெருமானும் தான் என்றைக்கு வேண்டியவர்கள். மற்ற சொந்தம் பூரா ஒரு பிறவி சொந்தம். இந்த பிறவிக்கு இப்போ பொண்டாட்டி, போன பிறவியெல்லாம் தெரியாது. இந்த பிறவிக்கு இது அம்மா, போன பிறவி தெரியாது. இந்த பிறவிக்கு இது அப்பா, போன பிறவி தெரியாது. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. பட்னத்தார் வாக்கு. அப்படி கண்ணீர் வருது. எல்லாரும் என்ன நினைச்சா, செட்டியாருக்கு வேண்டியவங்க யாரோ கொடுத்துருக்குறாங்க, பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டார், முடிச்சார், விடிஞ்சது. காலம்பர சொல்றார், மதுரைக்கு விடு வண்டிய, கடன் வசூல் ஒன்னு வேண்டாம், மீனாட்சி பார்த்துக்குவான். இது எனக்கு பசிக்குதுன்னு அவ வர்ற, இங்க கூடாது, மதுரைக்கு போ. கோயிலுக்கு போனா அந்த பரிசாரகனை ஒரு தூணில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? வெள்ளி தாம்பாளத்தை காணும். நம்ம அப்ப பிடிச்சு கோயில்ல உள்ள சாமானையும் தட்டுமுட்டு சாமானையும் தான் கணக்கு பார்த்தமே தவிர சாமியை பத்தி நினைக்கிறதே இல்லையே. அது இருக்கா, இது இருக்கா, என்ன இருக்கு, என்ன ஏது, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அடிச்சுக்கிட்டு இருக்கான் காணமேன்னு சொல்லிவிட்டு செட்டியார் தூக்கிட்டு ஓடுறாரு தாம்பாளத்தை. அப்புறம்தான் தெரிஞ்சுது,
அப்படியே குளறி குளறி சொல்லியும் சொல்லாமலும் விஷயத்தை சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, இவருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. இனிமே இந்த கோயிலை விட்டு போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். சோதனை மாதிரி அமராதிபுதூர்ல பொண்டாட்டி அடைந்து விட்டான். போகணுமா வேண்டாமா போகல, அப்படியே இருந்துட்டார். பிள்ளைகளை அனுப்பிச்சார், அவ்வளவுதான், மீனாட்சி பார்த்துக்குவா. ஒரு சிவராத்திரி சுவாமி புறப்பாடு, பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா சித்திர வீதியில இவர் வீடு. அஞ்சு மூர்த்தியும் வந்தாச்சு, கும்பிட்டார், சண்டீஸ்வரர் பார்த்தார், கும்பிட்டார், வரிவட்டம் கட்டினார்கள், வாங்கிக்கிட்டார், தேவாரம் பாடினார்கள், கேட்டார், கண் காதுல பாட்டு விழுந்தது, கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, பண் பொருந்த இசை பாடும் பலநெஞ்சேர் அப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, திருப்பலனத்து பெருமானை சாகுற போது கூட நாம் மறக்கப்படாது. அப்பர் சுவாமி வாக்கு. பண் பொருந்த இசை பாடும் படநஞ்சேர் அப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, கேட்டார் சாஞ்சார். பிரசாதத்தை தம்பி வெங்கடாசலம் செட்டியார் கையில கொடுத்தார், புடிஞ்சு வச்சு. திருப்பணி பண்ணினதுனால அவருக்கு மீனாட்சி காட்சி கொடுத்தார். கோயில்ல சீதள புத்தகம்னு ஒன்று இருக்கு, அதுல இந்த கதையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. மதுரை கோயில்ல உள்ள பல வரலாறுகள் அந்த புத்தகத்துல இருக்கு. மதுரை எதுக்கு சொல்ல வந்தேன், திருப்பணி பண்றது அவளது புண்ணியம். நிறைய திருப்பணி பண்ணினார் நம்ம கூற்றுவ நாயனார். உம்பர் மகிழ அரசளித்தார், உமையால் கணவன் அடி சேர்ந்தார். புரிஞ்சு போச்சு அந்த வரலாறு. ரெண்டு வரலாறு ஓடிடுச்சு வேகமா. மூணாவது பாட்டை முடிக்கிறார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. ஒவ்வொரு சருக்கமும் முடிஞ்சிட்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி ஒரு பாடல் பாடுவார் சேர்க்கிறார். இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. தேனும் குழலும் புழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க, மதி தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள், கூனும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம், யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பில் முடங்கும் கூண். என்ன அர்த்தம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் தூது போனார்ல, திருவாரூர்ல தூது போனார்ல, ரெண்டு முறை தூது போனார்ல. முந்தா நாள் பார்த்தோம், ரெண்டு முறை தூது போனாராம். இந்த தூது போனதை பார்க்கறதுக்கு தெருவில் உட்கார்ந்திருந்த கண்ணு தெரியாதவனுக்கு கண் தெரிஞ்சிச்சான். கூனா இருந்தவன் நிமிந்து உட்கார்ந்தானா. தூது போன சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவளது கொடுத்தாராம். அந்த சுந்தரமூர்த்திகளை கும்பிடுகிறேன், என் பிறவியாகிற கூனும் குருடும் முடங்கி போகும், ஏழு பிறப்பு எனக்கு வராது. தேனும் குழலும் புழைத்த திருமொழியால் அந்த சங்க பரவனாச்சியாருடைய குரலை கேட்டா தேன் இனிக்காதான், குழல் பிடிக்காதான், அவ குரல் அதை விட நல்லா இருக்குமா. அதனால தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க, அவ போட்ட சண்டையை மாற்ற, மதி தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார். மதி பணியக்கூடிய பெருமான், பகை தீர்க்கும் சடையார். ஏன் சடையில மதியும் பாம்பும் இருக்கு, பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை, பகையை மறந்து மேல உட்கார்ந்திருக்கு. சடையார் தூது தரும் திருநாள், கூனும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர் பாதம், யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்கும் கூன். முடிஞ்சது இந்த சருக்கம்.